தேர்தலை நடாத்த வேண்டும். தேர்தலுக்கு பணம் இல்லை என்று கைவிரிப்பது என்பது பொருத்தமற்ற ஒரு செயல். அப்படி என்றால் நீங்கள் எதற்கு, அரசாங்கம் எதற்கு செய்துதான் ஆக வேண்டும். மக்களின் தலையாய கடமை வாக்களிப்பது, அது அவர்களுடைய கடமை. வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது உங்கள் தலையாய கடமை. அது சிறிய தேர்தலாக இருக்கலாம், பெரிய தேர்தலாக இருக்கலாம், ஆனால் வாக்கு என்பது என்றும் ஒரே அளவு தான். அது உங்களுடைய வீட்டு சொத்தாக இருந்தால் அல்லது உங்களுடைய சொந்த விடயங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நினைத்த தீர்மானங்களை எடுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த மக்களின் தேவை தேர்தல் என்று கேட்கின்ற போது அதை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனை நான் அப்போது தருகிறேன், இப்போது தருகிறேன், தருவதற்கு நான் பார்க்கிறேன், இப்படியெல்லாம் கூற முடியாது. மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், மக்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் மூன்று வேளை முறையாக மக்கள் உண்டு சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்து அவர்களுடைய முகத்திலே அது தென்பட்டால்தான் அது உண்மையான வளர்ச்சி அடைந்த நாடு. நான் இந்த கண்ணாடியை கொஞ்சம் அணிந்து கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், பொய் சொல்லும் போது கண் காட்டி கொடுத்து விடும் என்பார்கள். நாட்டிலே அரசாங்கம் நன்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொய் முடிந்து விட்டது, கண்ணாடியை கலட்டிவிட்டேன். சுகாதார அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருக்கின்றார், அதாவது அத்தியாவசியமற்ற சத்திர சிகிச்சைகள் நிறுத்தப்படுகிறது என்று. அத்தியாவசியமற்ற சத்திர சிகிச்சைகள் என்றால் எனக்கு புரியவில்லை. யாராவது எங்களுக்கு கையில் ஒரு விரல், ஐந்து விரல் இருக்கிறது, எங்களுக்கு நாலு விரல் தான் வேணும் என்று போய் ஒரு விரலை யாராவது வெட்டி கொள்வார்களா? அப்படி இருக்கும்போது எது அத்தியாவசியமற்றது? மக்களினுடைய தேவை எதுவோ அது அனைத்துமே அத்தியாவசியம்தான். அதனை வகுத்து பிரித்தல் என்னும் தொழிலுக்காக உங்களை அவர்கள் அங்கு அனுப்பவில்லை. இப்படியே தனித்து வைத்திருக்க முற்பட்டால் மக்களினுடைய கிளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். ஆக அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது மக்களை கோபப்படுத்தாமல் மக்களை சாந்தப்படுத்தும் செயற்பாடுகளை மேற்கொள்வது அவர்களுடைய தலையாய கடமை. மக்களை திட்டி உங்களை பாதுகாப்பது உங்கள் தலையாய கடமை கிடையாது. மக்கள் எல்லாவற்றுக்குமே காசு கொடுத்து தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த காசுகள் எங்கே சென்றன என்பதுதான் கேள்வி. தலைப்பை பார்த்தவுடன் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் வந்திருக்கும். அதனாலோ என்னவோ இந்த காணொலி மிகவுமே சுவாரஸ்யமானதாக இருக்கப் போகிறது. அதை தாண்டி சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வழங்கப் போகிறது, அது மட்டும் உறுதி. அதாவது இலங்கையிலே தற்போது இருக்கக்கூடிய நிலையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடி வாங்குவாரா? நான் சொன்னது சில வேளை புல்லடியாக இருக்கலாம், நீங்கள் நினைத்தது பெரும்பாலும் கல்லடியாக இருக்கலாம். இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறும் என்று திகதி அறிவிக்கப்பட்டு நடாத்துவதற்கு பணமில்லை என்று ஒரு நாடகம் சோடிக்கப்பட்டு இல்லை நடாத்தித்தான் தீர வேண்டும் என்று இப்போது ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிக்கப்பட்டு நாட்டிலே அன்றாட செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அரசியல் களத்திலே. ஆனால் வீட்டை எடுத்துக்கொண்டால் வீட்டிலே பலருக்கு இன்றும் இன்றளவிலும் மூன்று வேளை சாப்பாடை தவிர்த்து இரண்டு வேளை சாப்பாடுகளை மாத்திரம் உட்கொள்கின்ற வீடுகள் இல்லாமல் இல்லை, அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா என்ற கோஷங்களுக்கு அப்பால் தேர்தல் வேண்டும் என்ற நிலையில் தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான காரணம், மக்களை மிதித்து மக்களினுடைய வரிக்கு மேல் வரி சுமத்தி மக்களை எப்படி வரி சுமத்துவது? மக்களினுடைய பொருளாதாரம் அவர்களுடைய கையில் இல்லாத நிலையிலே மின்சாரத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். 100% ஏற்கனவே வரி அதிகரிக்கப்பட்டு கட்டணம் அதிகரிக்கப்பட்டு அதன் பிறகு இப்போது மீண்டும் 66% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எங்கு சென்று மக்கள் இதற்கான பணத்தை செலுத்துவார்கள்? ஏனென்றால் செலவுகள் அதிகரிக்கின்றதை தவிர மக்களினுடைய வருமானம் அதிகரிக்கவில்லை. பெரும்பாலானவர்களுக்கு நாள் சம்பளமாக இருக்கட்டும் அல்லது மாதாந்த சம்பளமாக இருக்கட்டும் அல்லது எப்படியோ ஒரு வியாபாரம் மூலமாக வரும் சம்பளமாக இருக்கட்டும், தனியார் அரச தொழிலாளர் எல்லோருக்குமே அதாவது அவர்களுக்கான சம்பளம் என்பது அதிகரிக்கப்படவில்லை, பாரிய அளவில்லை. ஆகவே செலவு என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது, வருமானம் அப்படியே இருக்கிறது. எப்படி தாங்குவார்கள்? அதை தவிர அரசாங்கம் அறவிடுகின்ற வரி அறவீடுகள் மட்டுமல்ல கட்டணங்கள் என்பன் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே நான் ஏற்கனவே சொன்ன தலைப்புக்கு நீங்கள் நினைத்த அர்த்தம் கூட பொருந்தும், அப்படியும் நடக்கலாம். ஆனால் நான் சொல்ல வருவது அது அல்ல. ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சி, ஒரு மக்களுக்கான ஆட்சி என்ற அடிப்படையிலே மக்களுக்கு தேர்தல் எப்போது வருகிறதோ அந்த தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கான வகையினை ஏற்படுத்தி கொடுப்பது அந்தந்த ஆளும் அரசாங்கங்களின் கட்டாய கடமை. ஏனென்றால் அந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது மக்களினுடைய தேர்தலால் தான். ஆகவே தேர்தலை புறக்கணித்து எங்களுக்கு பணம் இல்லை என்று ஜனநாயக மக்களின் உரிமையை மீறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காரணம், அரசாங்கம் என்பது ஜனநாயக ரீதியில் வராமல் வேறொரு விதத்தில் வந்திருந்தால் அவர்கள் இவர் சொல்வது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் என்பது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் என்பது இடையிலே வருகின்ற அனைத்து தேர்தல்களை நடாத்துவதற்கு தாங்கள் பொறுப்பு கூறப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள்தான் பொறுப்பு. ஆகவே தேர்தலை நடாத்த வேண்டும். தேர்தலுக்கு பணம் இல்லை என்று கைவிரிப்பது என்பது பொருத்தமற்ற ஒரு செயல். அப்படி என்றால் நீங்கள் எதற்கு, அரசாங்கம் எதற்கு? மக்களை நிர்வகிப்பதற்கு நீங்கள் வருகிறீர்கள்,
மக்களுடைய சேவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களினுடைய ஜனநாயக கடமைகள் மிகவும் பிரதானமானது தேர்தல். அது சிறிய தேர்தலாக இருக்கலாம், பெரிய தேர்தலாக இருக்கலாம், ஆனால் வாக்கு என்பது என்றும் ஒரே அளவு தான். அது ஜனநாயகத்தினுடைய அடையாளம். அதனை பேணி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதனை மறுத்து எங்களுக்கு பணமில்லை என்று சொல்லி அதனை தட்டி கழிப்பது என்பது பொருத்தமற்ற ஒரு விடயம். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உங்களுடைய வீட்டு சொத்தாக இருந்தால் அல்லது உங்களுடைய சொந்த விடயங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நினைத்த தீர்மானங்களை எடுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த மக்களின் தேவை தேர்தல் என்று கேட்கின்ற போது அதை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனை நான் அப்போது தருகிறேன், இப்போது தருகிறேன், தருவதற்கு நான் பார்க்கிறேன், இப்படியெல்லாம் கூற முடியாது. நீங்கள் தருவதற்கு பார்க்கிறேன் என்று சொன்னால் மக்களும் சொல்வார்கள், உங்களை நாங்கள் இருப்பதற்கு பார்க்கிறோம், உங்களை தொடர்ந்தும் வைத்திருப்பதற்கு நாங்களும் பார்க்கிறோம் என்று மக்களும் சொல்லலாம் இல்லையா? நீங்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், மக்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. அதனை எந்த ஒரு அரசியல்வாதியும் புரிந்து கொள்ள வேண்டும். சுகாதார அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருக்கின்றார், அதாவது அத்தியாவசியமற்ற சத்திர சிகிச்சைகள் நிறுத்தப்படுகிறது என்று. அத்தியாவசியமற்ற சத்திர சிகிச்சைகள் என்றால் எனக்கு புரியவில்லை உண்மையில். அதாவது அவசரம் கருதிய சத்திர சிகிச்சைகள், அவசரம் கொஞ்சம் இல்லாத சத்திர சிகிச்சைகள் என்று கூட கூறியிருந்தால் பொருத்தமாக இருக்கும். அத்தியாவசியமற்ற சத்திர சிகிச்சை என்று எப்படி கூறலாம்? யாராவது எங்களுக்கு கையிலே ஒரு விரல், ஐந்து விரல் இருக்கிறது, எங்களுக்கு நாலு விரல் தான் வேணும் என்று போய் ஒரு விரலை யாராவது வெட்டி கொள்வார்களா? இல்லை. யாராவது போய் ஏதாவது ஒரு பாகத்தை குறைத்துக் கொள்வார்களா? இல்லை. யாராவது போய் ஒரு பாகத்தை கூட்டிக்கொள்வார்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது எது அத்தியாவசியமற்றது? மக்களினுடைய தேவை எதுவோ அது அனைத்துமே அத்தியாவசியம்தான். அதனை வகுத்து பிரித்தல் என்னும் தொழிலுக்காக உங்களை அவர்கள் அங்கு அனுப்பவில்லை, நிர்வகிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் மக்களுக்கு வேலை இருக்கிறது, அதனை செய்வதற்கு அவர்களுக்கு நேரமில்லை, ஆகவே உங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதனை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அதனை விட்டு நீங்கள் மக்களிடத்தில் வந்து நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் அப்படி செய்யுங்கள் என்று மக்களுக்கு கட்டளை போடும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது என்னமோ என் கணக்கிலே தோன்றுகின்ற ஒரு விடயம், பொதுவாக நான் யோசித்து செயல்கின்ற பெரும்பாலான விடயங்கள் உண்மை என்று நினைக்கின்ற அளவுக்கு சென்றுவிடும். இப்போது எனக்கு தோன்றுகின்ற ஒரு விடயம், இப்படியே அமிழ்த்தி வைத்திருப்பதனால், இப்படியே தனித்து வைத்திருக்க முற்பட்டால் மக்களினுடைய கிளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். ஆகவே அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது மக்களை கோபப்படுத்தாமல் மக்களை சாந்தப்படுத்தும் செயற்பாடுகளை மேற்கொள்வது அவர்களுடைய தலையாய கடமை. தேர்தலை கொடுங்கள், அதற்கு செலவு என்பதனை நீங்கள் பொய்யாக நீங்கள் சித்தரிக்க வேண்டாம். ஆகவே அதனை கொடுங்கள், அவர்கள் அவர்களுடைய பதிலை வழங்குவார்கள். உங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற கடப்பாடு கிடையாது, இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்கள் தீர்மானிக்கின்ற விடயம். ஆகவே அதனை அவர்கள் செய்யட்டும், நாட்டை முன்கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கிறது, அதனை செயற்படுத்துங்கள். அதிலே நீங்கள் நன்கு சோபித்தீர்கள் என்றால் உங்களையே மீண்டும் தெரிவு செய்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அல்ல, எங்களுக்கு புதியொரு விடயம் தான் வேண்டுமென்றால் அவர்கள் அதனை பார்த்து கொள்வார்கள். அது உங்களால் தீர்மானிக்க முடியாது, உங்கள் செயற்பாடுகளால் நீங்கள் ஒரு வேலை தீர்மானிக்கப்படலாம். ஆகவே உங்களுக்கான அந்த இரண்டு வருடங்களை கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனை விடுத்து வருகின்ற முதலீட்டாளர்களை தட்டி விரட்டுவது, சில போது கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை, வாகனங்களிலே செல்வதற்கான தகுதிகளாக கருதப்பட்டு அரசாங்கத்தினுடைய முக்கிய பதவிகள் வழங்கப்படும், அதாவது இதுதான் தொடர்ந்துமே பேணப்படும் என்ற நிலை ஒன்றிருந்தால் மக்கள் தான் பதிலளிப்பார்கள். ஆகவே முழு முதல் கவனமும் அரசாங்கம் மக்கள் மீது செலுத்த வேண்டும், அதன் பிறகு மற்றவைகள் பற்றி சிந்திக்க வேண்டும். பொருளாதார அபிவிருத்தி என்பது நாட்டினுடைய பௌதீக ரீதியான அடைவுகளால் மாத்திரம் தீர்மானிக்கப்படுவது கிடையாது. பொருளாதார முன்னேற்றம் என்பது ஒரு நாடு வளர்ச்சியடைந்து விட்டது என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் மூன்று வேளை முறையாக மக்கள் உண்டு சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்து அவர்களுடைய முகத்திலே அது தென்பட்டால்தான் அது உண்மையான வளர்ச்சி அடைந்த நாடு. மட்டுமல்ல, அது ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தின் தலையாய கடமை. அந்த தலையாய கடமையை செய்கின்ற பொறுப்பு, தலையாய கடமையாக கருத வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. தலையாய கடமை என்றால் என்ன? நினைத்தால் செய்வதா? இல்லை, செய்துதான் ஆக வேண்டும். மக்களின் தலையாய கடமை வாக்களிப்பது, அது அவர்களுடைய கடமை. வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது உங்கள் தலையாய கடமை. அரசாங்கத்தை நிர்வகிப்பது உங்கள் தலையாய கடமை. மக்களை நிர்வகிப்பது உங்கள் தலையாய கடமை. மக்களை பட்டினியிலிருந்து பாதுகாப்பது உங்கள் தலையாய கடமை. மக்களை திட்டி உங்களை பாதுகாப்பது உங்கள் தலையாய கடமை கிடையாது. உங்கள் தலையாய கடமை என்ன என்பதனை சிந்தித்து உங்கள் தலையாய கடமையை ஆற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எத்தனை முறை இப்போது நான் தலையாய கடமை என்று சொல்லியிருப்பேன், அதிலேயே விளங்குகிறதா அது எவ்வளவு பெரிய பொறுப்பு வாய்ந்தது என்று. நான் இந்த கண்ணாடியை கொஞ்சம் அணிந்து கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், பொய் சொல்லும் போது கண் காட்டி கொடுத்து விடும் என்பார்கள். நாட்டிலேயே அரசாங்கம் நன்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொய் முடிந்து விட்டது,
கண்ணாடியை கலட்டிவிட்டேன். அந்த பொய்யை எத்தனையோ பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்படியில்லை, நாட்டினுடைய அரசாங்கம் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறது. பணம் இல்லை, உண்மையில்லை. ஆனால் அந்த பணம் இல்லாமைக்கு காரணமும் அதே அரசாங்கம்தான். மக்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கிடையாது. மக்கள் எரிபொருள் வாங்குவதும் பணம் செலுத்தி, மக்கள் சாப்பாட்டுக்கான செலவுகளுக்கான செலவுகளை செலவழித்து தான் அவற்றையும் வாங்குகிறார்கள். மக்கள் வாழ்வதும் பணத்தை செலவழித்து என்றால் மக்கள் எல்லாவற்றுக்குமே காசு கொடுத்து தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த காசுகள் எங்கே சென்றன என்பதுதான் கேள்வி. முறையான இடத்துக்கு சென்றிருந்தால் முறையாக அனைத்துமே வந்திருக்கும் இல்லையா? சிந்திப்போம். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.